ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை எஸ் அகாடமி. குரூப் ஃபோருடைய கவுன்சிலிங். ஓகே, போன வருஷம் கால் ஃபோர் விட்டு ரிசல்ட் வந்த குரூப் ஃபோருடைய கவுன்சிலிங். போன வருஷம் ஜூலை 24 நடந்த குரூப் ஃபோருடைய கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, இல்லை ஜூலை 20 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அப்போ எல்லாரோடைய எதிர்பார்ப்பு சின்னதாக மிஸ் பண்ணவங்க, இந்த தடவை கவுன்சிலிங் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து மேபி வேகன்சி கிடைக்காதவங்க, பாதி பேர் 1:2 ரேஷியல் செலக்ட் ஆகிட்டு கவுன்சிலிங் மட்டும் கூப்பிடாமல் இருந்திருப்பாங்க, பாதி பேருக்கு சிவி கூட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூட போகாமல் இருந்திருப்பீங்க. சார், ஒரு கொஸ்டின் நான் போட்டிருந்தா உனக்கிட்ட நான் வேலைக்கு போயிருப்பேன் சார், ஒரே ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? அப்போ அந்த இழப்பு, ஓகே, அந்த இடத்துல நீங்கள் வேலை எழுந்துட்டீங்க, ஜாப் நீங்கள் எழுந்துட்டீங்க, அப்போ நீங்கள் திருப்பியும் ஒரு விஷயத்தை தக்க வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து வேற ஏதாவது மேபி நீங்கள் குரூப் 4 என்னோட எய்ம் இல்லை சார், குரூப் 2 தான் என்னோட எய்ம். அப்படினாலும் குரூப் 4 வரை நீங்க படிக்கணும். ஓகே, அப்பதான் நீங்க அந்த டச்சிலே இருந்தாதான் குரூப் 2 க்கு நாம என்ன செய்ய முடியும், கிளியர் பண்ண முடியும். நீங்க பாட்டுக்கிட்டே வந்து சும்மா வந்து நான் குரூப் 2 கால் பண்ண வரும்போது படிச்சிரலாம் அப்படி சொல்லிட்டு இப்ப லேசினஸா இருந்தீங்கன்னா பாதி விஷயம் நீங்க அப்டேட் ஆகாம இதாம இருந்திருப்பீங்க, பாதி விஷயம் நீங்க படிச்சது தான் கொஞ்சமா மறந்துட்டே வரும். ஓகே, அப்பப்போ டச்சிலே இருக்கும், அதாவது அந்த பாயிண்ட படிச்சிட்டே இருக்கும்போது தான் ரிமெம்பர் ஆகும், நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அப்போ நம்ம இப்ப என்ன பேசுறோம் அப்படி பாத்தீங்கன்னா, போன ப்ராசஸ் கிட்டத்தட்ட முடிய போகுது. அப்போ அடுத்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் எப்போ எதிர்பார்க்கலாம், எப்போ வரும்? அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி இந்த வருஷத்துக்கான ஆனுவல் கேலண்டர் வெளியிட்டாங்க, அதுல குரூப் 4 கால் ஃபார். ஓகேங்களா? எந்த மந்த் வெளியிட்டு இருந்தாங்க வேகன்சி பேசல. ஓகேங்களா? வேகன்சி வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஃபியூச்சர்ல அடுத்த வீடியோக்கள் நம்ம வேகன்சி பத்தி சொல்லலாம், அப்ராக்சிமேட்டா எவ்வளவு வேகன்சி சார் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூச்சர் வீடியோ பேசலாம். இப்போ இந்த வீடியோ நம்ம வேகன்சி பத்தி பேசல, ஃபுல் ஸ்டேஜா நோட்டிபிகேஷன் எப்போ வரலாங்கிறது லைட்டா பேசிட்டு அதுக்கப்புறம் எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, படிக்கணும் ஆசைப்படுறவங்க, புதுசா ஃப்ரெஷ்ஷா படிக்கணும் ஆசைப்படுறவங்க, இதுக்கு மாதிரி படிச்சுட்டு இப்போ மிஸ் பண்ணவங்க எல்லாரும் இப்போ எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் குரூப் 4 அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அப்போ நோட்டிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஆனுவல் கேலண்டர்ல என்ன சார் சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எக்ஸாம் கிடையாது, நவம்பர் தான் நோட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி சார், எப்போ டிஎன்பிசி வந்து அவங்க சொன்னதை வந்து நிறைவேற்றுறதே கிடையாது, சொன்னா இப்போ வெளியிடுறேன்னு சொன்னாங்கன்னா 2 கழிச்சு தான் எல்லாமே வெளியிடுவாங்க. அப்போ இதுவுமே வந்து தள்ளி போக பாசிபிலிட்டி இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னைய பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஏன் அப்படின்னா, மேபி இவங்க தள்ளி போடணும் விருப்பப்பட்டா இந்த கவுன்சிலிங்க கொஞ்சம் மெதுவாக கூட நடத்துறாங்க. இவ்வளோ தூரம் இவ்வளோ ப்ராசஸ் ரைட் பண்ணவங்க இப்போ கவுன்சிலிங்க எவ்வளோ வேகமாக பாருங்க, கவுன்சிலிங் சிவி விட்டாங்க, அதுக்கு கொஞ்சம் கேப் விட்டு திருப்பி வந்து நம்ம கவுன்சிலிங் கூப்பிட்டாங்க, உடனே மெமோ வந்துடுச்சு, இப்போ அடுத்தடுத்து உடனே இது முடிஞ்சோட டைப்பிங்கோடைய கவுன்சிலிங் நடக்க போகுது. சீக்கிரமாக முடியாதோடைய நோக்கம் என்ன? அடுத்து அதாவது நவம்பர்ல நோட்டிபிகேஷன் வருவதற்குள்ள போன தடவையோட குரூப் 4 ப்ராசஸ் வந்து சீக்கிரமா முடிச்சிடணும். அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீக்கிரமா இந்த ப்ராசஸ் முடிக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய வே ஆஃப், ஓகே, வே வந்து இந்த நவம்பர்ல ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்களுடைய திங்கிங். ஓகேங்களா? அப்ப அந்த நவம்பர் மந்த்லயே நம்ம என்ன செய்யணும்னா, அந்த அதுக்கு முன்னாடியே நவம்பர் மந்த் தான் நோட்டிபிகேஷன், அதுக்கு முன்னாடியே நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன, அதுக்கப்புறம் பண்ண வேண்டிய விஷயங்களோ அது அப்புறமா பேசணும். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அதை பத்தி பேச போறோம். ஓகேங்களா? அப்போ நவம்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க, எப்பவுமே பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் தான் இருக்கணும், நெகட்டிவ் திங்கிங் தயவு செய்து தூரம் போடுங்க. சரிங்களா? அதை தேவையில்லாம டிசம்பர் போகும்பா, ஜனவரி போகும்பா, அடுத்த வருஷம் தான் விடுவாங்க, இவங்க நவம்பர் சொன்னா அடுத்த வருஷம் விடுவாங்க, இப்படிதான் பேசுற இடத்துல இருப்பாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் தூரம் போட்டுருங்க. எப்படி படிக்கிற ஸ்டார்ட்ல ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றது, எல்லாருக்குமே ஒரு தாரக மந்திரம், டிஎன்பிசி படிக்கிற மாணவர் எல்லாருக்குமே ஒரு தாரக மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, RRR அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? RRR என்ன சார் RRR அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூவி இருக்குது, இது என்ன சார் RRR அப்படின்னா, இதுக்கு ஒரு ஃபுல் ஃபார்மே இருக்குது. ஓகேங்களா? என்ன சொல்றாங்க? ரீட். ஓகே,
வாசிக்கணும், நிறைய வாசிக்கணும். எந்த அளவுக்கு உன்னுடைய வாசிப்பு திறன் மேலும் 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 அதிகமா இருக்குதோ அந்த அளவுக்கு நீ வந்து உயர்வாய். ஓகேங்களா? எல்லாத்துலயும் இதே மாதிரி தான். நார்மலா புத்தகம் படிக்கிறதா இருந்தாலும் சரி, நியூஸ் பேப்பர் படிக்கிறதா இருந்தாலும் சரி, எந்த விஷயம் மொபைல் போன் எடுத்துக்கிட்டீங்கனாலும் படிக்கிற விஷயமா எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, ஓகே, எந்த அளவுக்கு உன்னுடைய வாசிப்பு திறனை நீங்க ஊக்குவிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க உயர்ந்துகிட்டே போவாங்க. அப்போ டிஎன்பிசி எக்ஸாம் வாசிப்பு திறன் முக்கியமானதுதான், பேசிக் பாயிண்ட். அப்போ நீங்க நிறைய ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, சும்மா கம்மியா படிச்சுட்டு நிறைய மாதிரி இருக்குதான் இருக்கு. ஓகே, அது படிச்சதுக்கு அப்புறம் சர்டிவா படிக்கிறது வேற. ஓகேங்களா? ஆனா ஃபர்ஸ்ட் படிக்க ஸ்டார்ட் பண்றவங்க நிறைய விஷயத்தை படிக்கணும். ஓகே, ஸ்கூல் புக்கா ஸ்கூல் புக் எல்லாம் தரவா முடிச்சிடணும், கரண்ட் அஃபேர்ஸா தரவா முடிச்சிடணும், மைண்ட்குள்ளே வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் நம்ம படிக்கணும், எதையுமே விடக்கூடாது, அப்படி ஒரு மைண்ட் செட்டோட படிக்க ஆரம்பிங்க. படிக்க எடுக்கும் போதே நான் இந்த யூனிட் விட்டுருவேன், ஓகே, எனக்கு ஜியாகிரபி செட் ஆகாது, சயின்ஸ் செட் ஆகாது, சயின்ஸை நான் விட்டுருவேன், மேக்ஸே வராது, 25 கொஸ்டின் போட்டாலும் நான் அவன் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஓகே, அவனை தான் தள்ளி வச்சிடணும். ஓகே, தேவையே இல்லை. ஏன் அப்படின்னா நான் சொல்லிட்டேன், ஒவ்வொரு யூனிட்டும் முக்கியம், ஏன் ஒவ்வொரு கொஸ்டினே முக்கியம். போன வருஷம் ஒரு கொஸ்டின்ல வேற போனவனா இருக்கான். ஓகே, ஒரு கொஸ்டின். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எந்த அளவுக்கு அதிகமா படிக்கணுமோ அந்த அளவுக்கு படிச்சுக்கணும். ஓகே, ரீட் 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 ரீட், அவ்வளவுதான், படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆர் ஃபார் ரீட். ஓகே, அடுத்து படிச்சதோடு இருந்துடக்கூடாது. பாதி பேர் படிச்சா முடிச்சாச்சு, நான் 10th புக்க முடிச்சிட்டேன்ப்பா, முடிஞ்சு போ, 10th சயின்ஸ் முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெத்தனமா இருப்பான். ஓகே, 10th புக் நானா முடிச்சிருக்கீங்கடா, ஒரு வாரமா படிச்சுட்டு இருக்கேன் 10th புக்கு, ரெண்டே நாளா படிச்சேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே, அதெல்லாம் தேவை கிடையாது. படிச்சதோட மட்டும் இருந்து விடக்கூடாது, என்ன செய்யணும், ரிவிஷன் பண்ணணும் கண்டிப்பா, அதுதான் ரெண்டாவது. ஓகே, வெறும் படிச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. ஓகே, அதை என்ன பண்ணணும், மீண்டும் 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 ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும். படிச்சது எந்த அளவுக்கு படிக்கிறதை விட ரிவிஷன் தான் பல மடங்கு பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகே, அதை நான் கிளாஸ்ல சொல்லும் போதுமே படிக்கிறதுக்கு ஒரு வே ஆஃப் மெத்தட் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் பாதி பேர் பசங்க, நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துக்குவான். ஓகே, இந்த தண்டிக்கு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஹைலைட்டர்னு ஒன்று இருக்கும், அதை எடுத்துக்குவான், புக்கை விரிப்பான், நம்ம மெட்டீரியலை விரிப்பான், என்னதான் தோணுத கல்வி அப்படியே வண்ணம் தீட்டிக்கிட்டே இருக்கிறது. இப்படிதான் படிச்சா ஃபர்ஸ்ட் படிக்கும் போதே ஏதாவது தெரிஞ்ச மாதிரி வண்ணம் தீட்டீங்கன்னா ஒரு 2 மாசம் கழிச்சு திருப்பி இந்த புக்கை பார்க்கும்போது புத்தகம் எல்லாம் வண்ணமா தான் இருக்கும். அப்படிதான் செய்யக்கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க படிக்கும் பொழுது ரீடனா எதை அண்டர்லைன் பண்ணுங்க, பேசிக்கா பாருங்க. ஓகே, முக்கியமானதா இருந்தா பென்சில் வச்சு அண்டர்லைன் பண்ணுங்க, ரெண்டாவது தடவை பென் வச்சு, மூணாவது தடவை படிச்சு படிச்சு பார்த்ததுக்கப்புறம் திருப்பி திருப்பி மறந்து போது பாருங்க, அந்த பாயிண்ட்ல ஹைலைட்டர் யூஸ் பண்ணணும், மார்க் பண்ணணும். ஓகேங்களா? சித்திரக்கார புரி, எனக்கு மறக்குது சார். ஓகே, சித்திரக்கார புரியுது, எந்த மன்னர் குப்தர்கள் என்ன மன்னர் பேரும் மறக்குது. ஓகே, அண்டர்லைன் பண்ணுங்க, ஹைலைட்டர் வச்சு. ஓகே, அப்போ அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அப்போ அதுக்கு நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் நீங்க படிச்சதெல்லாம் அகைன் அகைன் ரிவிஷன் பண்ணணும். எப்படி சார் ரிவிஷன் பண்றது, எத்தனை நாள் இருக்கு சார் ரிவிஷன் பண்றது, 24x7x30 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நேற்று ஒரு நாள் படிச்சதை 24 மணி நேரத்திற்கு அப்புறம் நீங்க ரிவிஷன் பண்ணணும். ஒரு வாரம் படிச்சதை அடுத்த வாரத்துடைய முதல் நாளோ அல்லது அந்த வாரத்துடைய இறுதி நாட்கள் ரிவிஷன் பண்ணணும். ஒரு மாசம் படிச்சதை அடுத்த மாசத்துடைய ஆரம்ப நாள் ரிவிஷன் பண்ணணும். அப்பதான் நீங்க படிச்சது மைண்ட்ல இருக்குதா இல்லையா, மறந்து போதா, மறந்து போதே தெரிய வரும். சும்மா படிச்சோம் படிச்சோம் சொல்லதான் செய்வோம் தவிர மைண்ட்ல இருக்கா, சத்தியமா சொல்றேன். ஏன்னா நீ டிஎன்பிசி படிச்சு ஒரிஜினலா நீ படிச்சு முடிச்சிருந்தா உன் மைண்ட்ல மட்டுமே 1 கோடி தகவல் அணுக்கள் வந்து உள்ள வந்திருக்கும், 1 கோடி தகவல்கள் வந்து உங்க மைண்டுக்குள்ள வந்திருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, அப்ப எந்த அளவுக்கு நம்ம எவ்வளவு பாயிண்ட்ஸ் சின்னதா பேசுவோம், குப்தர்கள் அதை யோசிச்ச உடனே டக்கு 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 டக்குன்னு ஒரு 10 பாயிண்ட் ஞாபகம் வரும். ஓகே, அப்ப அந்த அளவுக்கு நீ ரிவிஷன் பண்ணிருக்கணும். லாஸ்டா நம்ம சரி, எப்பவுமே என்ன பண்ணணும்னா, அதுக்கு முன்னாடி
இந்த ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஒன்னு க்வெஸ்சன் ஸ்ப்ளிட் அப், இன்னொன்னு பிஒய்க்யூ அப்படின்னு சொல்ற, அதாவது ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி அந்த தேர்வில் நடந்த முந்தைய ஆண்டு வினாத்தாள்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், கம்பல்சரி இருக்கும். டிஎன்பிஎஸ்சியில வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ணலாம், நிறைய இடங்கள்ல யூடியூப்ல வெப்சைட் நிறைய இடங்கள் இருக்குது. ஓகே, ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பார்ப்பதோடைய நோக்கம் என்ன, எப்படி கேள்வி கேட்கிறாங்க, ஓகேவா, எந்த யூனிட்ல எவ்வளவு கேள்வி கேட்கிறாங்க, மொத்தத்துக்கு 10 யூனிட்ல எந்த யூனிட்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நமக்கு தெரியுதுக்காக நம்ம என்ன பார்த்து ஆகணும், வேற வழி இல்லை, என்ன பார்த்து ஆகணும், பிஒய்க்கு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பார்த்து ஆகணும். சார் எத்தனை வருஷம் பார்க்கணும், 20 வருஷம் பார்க்கணுமா, தேவையில்லை, 10 வருஷம் அது கூட தேவையில்லை. ஓகேங்களா, ஒரு ஆவரேஜா ஒரு 5-8 வருஷம் பார்த்துக்கோங்க. ஓகே, அதுவும் கடைசியா இந்த வருஷம் 2022லையும் இப்ப 23 நிறைய எக்ஸாம் நடந்திருக்கு, அந்த எக்ஸாமுடைய க்வெஸ்சன் பேப்பரை அனலைஸ் பண்ணிட்டே இருக்கும். டிஎன்பிஎஸ்சி ட்ரெண்ட் எப்படிதான் மாறிக்கிட்டே இருக்குது, எவால்வ் ஆகிட்டே இருக்குது, இந்த விஷயம் தான் தெரிஞ்சுக்கும். சும்மா தெரியாம போன எப்போ 10 வருஷம் கூட நடந்திருக்கும், அந்த ட்ரெண்ட் எல்லாம் இப்போ இருக்காது, இப்போ மாறிருக்கும். ஓகேங்களா, அப்போ அது எப்படி மாறிருக்குன்னு சொல்லிட்டு பேக்கில் இருந்து போகணும். ஓகே, 2022, 2021, 2020 இந்த ரிவர்ஸ் ஆர்டரில் போனீங்கன்னா தான் எதுவுமே படிக்க முடியும். சரிங்களா, ப்ரீவியஸ் க்வெஸ்சன் கண்டிப்பாக அனலைஸ் வேணும், நிறைய இடங்கள்ல இருக்குது. ஓகேங்களா, க்வெஸ்சன் ஸ்பிளிட் அப் அப்படின்னு சொல்லுவாங்க, மொத்தம் 10 யூனிட் இருக்கு, 10 யூனிட்ல 10th யூனிட்ல க்வெஸ்சனோடைய நம்பர்ஸ் மாற போறது கிடையாது, 25 க்வெஸ்சன் கம்பல்சரி கேட்பாங்க, மாற போறது. அப்ப மீதி இருக்கக்கூடிய 9 யூனிட்ல குரூப் 1 இருந்தீங்கன்னா 175 க்வெஸ்சன் எவ்வளவு கேட்கிறாங்க, குரூப் 4 இருந்தீங்கன்னா 75 க்வெஸ்சன் இந்த 9 யூனிட்ல எப்படி கேட்கிறாங்க, எந்த யூனிட்ல அதிகமாக இம்பார்ட்டன்ட் யூனிட் எது, அதை செலக்ட் பண்ணி அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரிங்களா, இதுதான் வந்து நான் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனும் க்வெஸ்சன் ஸ்பிளிட் அப்ப தெரிஞ்சுக்கிட்டு நம்ம படிக்க வேண்டும் சொல்றோம். ஓகேங்களா, அடுத்து மெயினே தமிழ் குரூப் 4 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு காலத்துல தமிழ் இங்கிலீஷ்னு இருக்கும், இப்ப என்ன பண்ணிட்டான், இங்கிலீஷ் தூக்கியாச்சு, இங்கிலீஷ் மீடியம் பசங்க ஐயோ பாவம் தான். ஓகேங்களா, இப்ப தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்குது, இப்ப தமிழை முழுமூச்சா படிச்சே ஆகணும். சார் எனக்கு தமிழே வராது, சின்ன வயசுல இருந்து தமிழ் டீச்சர்கிட்ட நான் அடி வாங்கிட்டே இருந்திருக்கேன், சார் தமிழே எனக்கு வராது, வேற வழியே கிடையாது, எப்படியாவது படிச்சே ஆகணும். ஓகேங்களா, வேற வழியே கிடையாது, எப்படியா படிச்சே ஆகணும். நம்ம உன்னை உட்காந்து தமிழை வந்து கவிதை எழுத சொல்லல, தமிழை கட்டுரை எழுத சொல்லல, ஆல்ரெடி இருக்கிறத படிச்சுட்டு இருக்கிற கொஸ்டின வாசிட்டு நீ உட்காந்து ஷேட் பண்ண போற, இதுல என்ன கஷ்டம் தமிழ் படிக்கிறது, அவ்வளவுதான், தமிழ் படிச்சுட்டு போ. ஓகே, கான்செப்ட் தான், இலக்கணம்னா கான்செப்ட், ஓகேவா, அப்படின்னு முடிஞ்சா என்னது, ஊழ முடிஞ்சா என்னது, ஆற முடிஞ்சா என்னது, இந்த மாதிரி கான்செப்டா நீங்க படிச்சீங்கன்னா தமிழ் ஈஸி தான். ஓகே, அப்போ நீ தமிழை எந்த அளவுக்கு நீ ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறையோ அந்த அளவுக்கு நம்ம கை கொடுக்கும். ஓகே, அதே மாதிரி தமிழை எப்பவும் போல பிஒய்க்யூ பார்க்கணும், ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பார்க்கணும், அதே மாதிரி ஸ்பிட் அப் பார்க்கணும். சார் என்ன சார் தமிழை என்ன சார் ஸ்பிட் அப், மொத்தம் 10 யூனிட் ஸ்பிட் அப் சொல்லலாம், தமிழ் என்ன, எஸ் தமிழையும் 3 பாட்டு இருக்கா, பகுதி ஆ ஆ இ இருக்கா, 3 பாட்டு இருக்கு, அதுல எதுக்கு அதிகமான க்வெஸ்சன் கேக்குறாங்க பார்க்கணும். ஓகேங்களா, எந்த டாபிக் 10th புக்ல அதிகமா வந்திருக்கா, அதுக்கப்புறம் புதிய புக்ல இருந்து அதிகமா வந்திருக்கா, பழைய புக்ல இருந்து அதிகமா வந்திருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும், தமிழ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தபடி தமிழ் நான் என்ன சொல்றேன்னா, டார்கெட் 95+80+ அப்படின்னு சொல்றேன். சார் 95+80+ மொத்தம் எத்தனை கொஸ்டின், 200 கொஸ்டின். ஓகேங்களா, மொத்தம் எத்தனை கொஸ்டின், 200 கொஸ்டின், 300 மார்க் வச்சுக்கணும், 200 கொஸ்டின், 300 மார்க். ஓகேங்களா, ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க். ஓகே, நான் க்வெஸ்சன் எங்க மார்க் பத்தி நான் பேச போறது கிடையாது, எப்பவுமே டிஎன்பிசி மீடியம் மார்க் பத்தி பேசக்கூடாது, க்வெஸ்சன் தான் உனக்கு வேல்யூ. ஓகேங்களா, 200 க்வெஸ்சனை நீ எவ்வளவு அடிக்க போற, ஓகே, போனதோட எவ்வளவு அடிச்சா வேலைக்கு போனா, ஒரு மார்க்கில் போனதுனால அவனுக்கு எவ்வளவு லாஸ் யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம நம்மளோட எண்ணங்களும் எல்லாமே உயர்வா இருக்கணும். ஓகேங்களா, எண்ணம் போல வாழ்க்கையை ஏன் சொல்றோம், எந்த அளவுக்கு நம்ம உயரமா யோசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதை அடைய முடியும். அப்போ நம்ம என்ன செய்யணும், தமிழ்ல தமிழ்ல நம்ம ஒரு பெரிய டார்கெட்டை வச்சுக்கணும். ஓகேங்களா, பெரிய டார்கெட் கிடைச்சிடும், என்னோட கம்யூனிட்டி ரேங்க்ல 400 ரேங்க் இருக்கு. ஓகே, அப்போ அவன்கிட்ட போய் கேட்டு பாருங்க, தமிழ் எவ்வளவு மச்சான் போட்டேன் கேட்டு பாருங்க, 90+ போட்டான் மச்சான். ஓகே, 92, 5 க்வெஸ்சன் தான் போச்சு, 95 மார்க். ஓகே, தமிழ்ல வந்து 5 க்வெஸ்சன், 95 க்வெஸ்சன் கரெக்டா போட்டேன். எல்லாருமே தமிழ்ல 90+ போட்டவனா தான் இருப்போம். ஓகேங்களா, 90 கீழே மேபி 89 கூட இருக்கலாம். ஓகே, ஆனா 90-90 மேல டச் பண்ணா மட்டும்தான் உனக்கு வேலை உறுதி, ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ் தான் உனக்கு ஸ்கோரை தூக்கிட்டு வரும், எப்படியா இருந்தாலும் ஜிஎஸ்ல 1-2 போகும். ஓகேங்களா, அதனால தான் ஜிஎஸ்ல விட கம்மியா வச்சிருக்கேன், 80+ வச்சிருக்கேன். ஓகே, அப்போ எண்ணங்கள் உயர்வா இருக்கணும் ஒரு அடிப்படையில நான் தமிழ்ல 95+ டார்கெட் பண்ணிக்கணும், அதை டார்கெட் வச்சுதான் நீங்க படிக்கணும். ஓகேவா,
அஞ்சு கொஸ்டின் அவ்வளோதான், அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசுக்குள்ளே தோணணும். ஓகே, நீ ஃபர்ஸ்ட் தமிழ் தான் எழுத ஆரம்பிப்பேன், தமிழ் எழுத ஆரம்பிக்கும் போது டக்கு டக்கு டக்குன்னு போடணும். ஓகே, ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் தப்பாகும் போதே உனக்கு பயம் வரணும். ஓகே, டெஸ்ட் மேட்ச்லேயே பயம் வரணும், ஐயோ ரெண்டு மூணு கொஸ்டின் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பயம். ஏன்னா நம்ம அறியாமே ஒரு சில கொஸ்டின் தப்பு வரலாம், அதனால 95+ போடணும். அடுத்து 80+. ஓகே, 80+ எதுல சார்? ஜிஎஸ் சார், ஜிஎஸ் பிளஸ் மேக்ஸ் இருக்கு. ஓகே, ரெண்டு பேர் மேக்ஸ் 25, ஜிஎஸ் 25 கேட்குறாங்க. சரி சார், மேக்ஸ் 25க்கு 25 எடுக்க ட்ரை பண்ணியிருப்பான், எப்படியா ட்ரை பண்ணு. ஓகே, வேறு வழி கிடையாது மேக்ஸில், ஏன்னா மேக்ஸ் மட்டும்தான் நம்ம போடுற ஆன்சர் அங்கேயே ஸ்லைட்டாக தப்பாக தெரிஞ்சுக்கிறான். ஓகேவா, கன்ஃபார்ம் இது சரின்னு சொல்லலாம். ஓகே, அந்த அளவுக்கு மேக்ஸ் முக்கியம். 25 எடுக்க முடியாதா அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். எடுத்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, குரூப் ஒன்னாக இருக்கட்டும், குரூப் டூ, குரூப் ஃபோர், டிபார்ட்மெண்ட் எக்ஸாம், எல்லா எக்ஸாமில் 25 மேக்ஸ் போட்டு நம்ம ஸ்டூடெண்ட், நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை எவ்வளோ பேர் இருக்காங்க. ஓகே, ஆனால் தாராளமாக மேக்ஸில் 25 out of 25 போடலாம், போட முடியாமல் எதுவுமே கிடையாது. ஓகேவா, சரி சார், ஜிஎஸ் வாங்க. ஜிஎஸ்ல 75 போட முடியுமா? கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, ஓபனாவே சொல்றேன், கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா தமிழ் எந்த அளவு கடலோ அதே மாதிரி ஜிஎஸ் பெரிய கடல் தான். பாருங்க, ஒரு யூனிட்டை படிச்சு 25 கொஸ்டின் வேகிறது எப்படி இருக்குது, 9 யூனிட்டை படிச்சு 75 கொஸ்டினை ஃபேஸ் பண்ணுறது எப்படி இருக்குது, நிறைய இருக்கும். அதுவும் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 10 மாதம் கேட்கலாம், 11 மாதம் கேட்கலாம், 12-13 மாதத்துக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கேட்கலாம், நிறைய படிக்க வேண்டியது இருக்கும், 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அதில் நம்ம தான் கண்டிப்பாக என்னத்தை கருது என்னத்தை படித்தாலும் ஒரு சில கொஸ்டின் தவறுதலாக வரதான் செய்யும். அதனால தான் நான் மொத்தமாக அரவுண்டாக இங்கே ஒரு 25 அப்படின்னு போட்டேன்னா, இங்கே 80 டார்கெட் வச்சிருக்கேன்னா, அப்போ 25 85 போனா என்ன சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு 55. ஓகே, அப்போ டார்கெட்டா ஒரு 55 வைங்க. ஓகேங்களா, எவ்வளோ வைக்கிறீங்க? 55. எஸ், டார்கெட்டா ஒரு 55 வைங்க. அப்போ 20 கொஸ்டின் இங்கே எலிமினேட் ஆகலாம், இங்கேயும் ஒன்று ரெண்டு அழி போகும். அதனால தான் நான் டார்கெட்டா எவ்வளோ வச்சிருக்கேன்? 80 வச்சிருக்கேன். இப்போ ரெண்டையும் கூட்டலாமா? ஓகே, 5, 8, 16, 1, 17 175 கொஸ்டின் போட்டேன்னா, நான் இப்போவே சொல்கிறேன் அடுத்த குரூப் போகிறது கண்டிப்பாக வருது. சார் நீங்கள் சொல்லிடுவீங்க ஈஸியாக, 175 கொஸ்டின் போடுறது எவ்வளோ கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். எஸ், கஷ்டம் தான், வேறு வழி இல்லை, வேலை வாங்கினதான் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி தான் ஆகணும். ஓகே, படிச்சு தான் ஆகணும். இப்போ 175 கொஸ்டின் தான் உங்களுடைய டார்கெட்டாக இருக்கணும் மொத்தத்தில். ஓகேங்களா, மொத்தத்தில் இதில் கொஞ்சம் முன்ன பின்ன வரும். இது ஒரு 2-3 கொஸ்டின் சார், 93 தான் சார் வந்தது, சரி ரைட் போனச்சு போ, 75 தான் சார் வந்து, ரைட் போனச்சு போ, உனக்கு வேலை கிடச்சிடும் எப்படியா இருந்தாலும். ஓகே, அந்த அளவுக்கு நீ டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி படி, இதை ஒரு விஷயத்தை மந்திரமா ஞாபகம் வச்சுக்கோ. 95 + 80 + = 175 இதை நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, டார்கெட் பண்ணிபடி. அடுத்து லாஸ்டா நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இருக்கணும். ஒரு கைடன்ஸ் இருக்கணும். என்ன சார் கைடன்ஸ்? எதுக்காக சார் கைடன்ஸ்? நீ கரெக்டாக புதுசாக படிக்கிற மாணவர்களுக்கு மெயினாக. ஓகே, பழைய மாணவர்களுக்கு மேபி அவங்களுடைய விருப்பம், புதுசாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கம்பல்சரி ஒரு விஷயம் வேணும், என்னென்னா கைடன்ஸ் வேணும். ஏன்னா நீ வந்து புதுசாக படிக்கும்போது தேவையில்லாத பாதி பேர் சும்மையே கொஞ்சம் படிச்சிருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள், சிலபஸில் வேத காலமே இல்லை, அதுக்கு படிக்காம விட்டுறலாமா? படிக்கணும் தான். ஓகே, நான் படிக்க வேணாம் சொல்லுது, அதை உட்காந்துக்கிட்டு உத்தரகத்தை விட வேத காலத்துக்கு உட்காந்து முக்கி முக்கி படிச்சிருப்பான், தேவையே இல்லை. ஓகே, அதை படிக்காத, அதை நான் கிளாஸில் வந்து அதை எப்படி படிக்கணும் சொல்கிறோம். ஓகே, கலாச்சாரம்னு ஒரு டாபிக் மட்டும் தான் இருக்குது, அது நம்ம எப்படி இப்படி செலக்டிவாக படிக்கும், உட்காந்து வேத காலத்தில் இந்த காலம் இந்த காலம் இங்கே அப்படி இருந்தது இப்படி இருந்தது, சந்திரகுப்த மௌரியரை பற்றி இப்படி இருந்தது, இதெல்லாம் தேவையில்லை. சிலபஸ் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு பசங்க படிக்கிறது தேவையில்லாத படிக்கிறாங்க, அப்போ தேவை இருக்கிறத மட்டும் செலக்ட் பண்ணி படிக்கணும். அதுக்கு உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும். ஓகே, எப்படி படிக்கணும், ஓகே, எந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கைடன்ஸ் தேவை. அந்த கைடன்ஸ் நம்மளோட யூடியூப்பை ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா. யூடியூப்பில் நம்ம செப்பரேட்டாக, ஓகே, ஒவ்வொரு யூனிட் வைஸ் கிளாஸஸும் போயிட்டு இருக்கும். அடுத்தடுத்து நம்ம டெஸ்ட் வேற ஸ்டார்ட் பண்றோம், டெஸ்ட் மேட்ச் தனியா போக போகுது. ஓகேங்களா, அது போக யூடியூப்ல அப்பப்ப கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ரிலீஸ் பண்றோம். ஓகேங்களா, இது போக ஷார்ட்ஸ் வீடியோ, ஷார்ட்ஸ் வீடியோ என்ன பண்றோம், சின்ன கான்செப்ட், ஓகே, ரொம்ப சின்ன கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் கூட நேத்து என்ன நடத்தணும், நேத்து வந்து தமிழ்ல, சரி, நேத்து வந்து தமிழ்ல என்ன பண்ணோம்னா, இளைய கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், அவர் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய மயில்சாமி அண்ணாதுரை, அவரை பத்தி சின்னதா, அவரை பத்தி கேள்வி என்ன கேட்கலாம், அந்த பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அவரை பத்தி மெயினா ஒரு பாக்ஸ் படிச்சிருப்பேன், அது மெயின் பாயிண்ட் என்னன்னா அவருடைய புக்கு பேர் கையிரு வீட்டுக்கு போக மாட்டேன்,
ஓகேவா? எந்த நெத்தி வீட்டுக்கு போக போறது கிடையாது, காது குத்தி எந்த ஃபங்க்ஷனா போக மாட்டேன், படிக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை அப்படின்னு வச்சு படிங்க. கிடைக்காது எதுவுமே கிடையாது, முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாம இருந்தா சும்மா, நம்ம முயற்சி பண்ணாம கிடைச்சிட்டா அதோட அருமை தெரியாது. அதனாலதான் நீங்க முயற்சி பண்ணி கிடைக்கும் போது அதோட எஃபீலே வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? படிங்க, அதை நன்றே செய், இன்றே செய். ஓகேங்களா? அதை இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, அடுத்தடுத்த வீடியோக்கு நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் பேசலாம். ஓகே, ஸ்பிளிட் அப், ப்ரீவியஸ் க்வெஸ்சன் அனலைசிஸ் இதெல்லாம் அடுத்தடுத்து பேசலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.